நம்ம மக்கள் சமூகம் வரையா என்னென்ன டிசைன்லலாம் தாலி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக தங்கமாகவே அப்படியே வச்சுருக்காங்க மொத்தமாக அந்த கண்ணாடி ரேக்குள்ள. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சிங்கப்பூரில் இருக்க இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர், அதாவது இந்திய மரபுடைமை நிலையம். வாங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. பொங்கல் பண்டிகை வர்றதுனால அதுக்கு உண்டான டிசைன்ஸாக முதல்ல என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மாடு, பொங்கப்பானை அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்குது. பெரும்பாலும் சிங்கப்பூரில் இருக்க மக்களே வந்து இந்த இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டரை வந்து கடந்து போயிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மியூசியம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம இந்திய மக்கள் வந்து எப்படி முத முதல்ல சிங்கப்பூருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, எதுக்காக அவங்க வந்தாங்க, முதல்ல பொழப்பு தேடி அவங்க வந்தாங்க, பின்னர் வணிகம் செய்ய வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து காடாக இருந்த இந்த சிங்கப்பூரை வந்து நிறைய கட்டடங்களாகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு கண்ட்ரியாகவும் மாற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மொத்த வரலாறுமே இந்த மியூசியம்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து சிங்கப்பூர் இந்தியன்ஸ் அவங்க வந்து இந்த சிங்கப்பூருக்கு வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட பங்களிப்பை வந்து செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. தந்தை பெரியார் அவர் அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட செலை வச்சுருக்காங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் ஜனகண மனப்பாடல் எழுதினார்ல அவர், அவரோட சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்போ இருந்த முக்கியமான கட்டிடங்கள்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த கட்டிடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பிறந்த மக்கள் பயன்படுத்தின உடை, குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள் வந்து எப்படி உடை உடைத்திருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. அப்போ வந்து குடியேறின மக்களில் வந்து 30% பேர் வந்து பெண்கள் இருந்திருக்காங்க. அதில் வந்து கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், குறிப்பாக தோட்ட வேலைக்கு வந்த பெண்கள், ஸோ அவங்க வந்து குடும்பமாக வந்து இங்கே குடியேறியிருக்காங்க. தெரு வியாபாரிகள், வணிகர்கள் அவங்களோட உடை அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற காட்சி தான் இது. அப்போ இருந்த அரசாங்க காவலர்கள் அவங்களோட உடை இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி பொருள் வந்து வச்சுருக்காங்க. வட்டிக்கு கொடுத்து வாங்குறவங்க, ஸோ அதாவது வட்டி தொழில் செய்கிறவங்க அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து சிறை கைதி, ஸோ அப்போ இருந்த சிறை கைதி வந்து இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யூஸ் பண்ண கிணறு, ஸ்டெப் வெல், அதாவது படிக்கிணறு, இது வந்து பாகிஸ்தானில் முல்தான் அப்படிங்கிற இடத்துல இருந்த மாஸ்க், அதோட டைல் டிசைன் தான் அது. அப்புறம் சிறை கவலாளி, அப்போ யூஸ் பண்ண வாள், கத்தி அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பழங்கால சிலைகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண நாடக கருவிகள், அதாவது அந்த பொம்மைகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து செட்டிநாடு கதவு. அந்த காலத்தில் சிங்கப்பூரில் வந்து முதல்ல குடியேறினது வந்து இந்த செட்டியார்கள், வணிகத்துக்காக வந்து குடியேறினாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த கதவு பார்த்தீங்கன்னா 5000 உருவங்கள் பொறிக்கப்பட்ட அந்த கதவு, இது ரொம்ப ஃபேமஸானது.
அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்புறம் எப்படியெல்லாம் அவங்க உடைகள் உடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க. இது வந்து அரவானோட தலை, அதாவது மகாபாரதத்தில் அர்ஜுனோட பையன்னு சொல்லக்கூடிய அரவான் அவரோட தலையை வந்து மரத்துலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் பயன்படுத்திய கலைப்பொருட்கள், அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த உடைமைகள், குறிப்பாக ட்ரெஸ்ஸு, அவங்களோட பொட்டி, அவங்களோட பாய், என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க காட்சிக்கு. சிங்கப்பூரோட பழைய மேப்பு, ஸோ ரொம்ப குறுகின நகரமாக தான் இருந்திருக்கு, இந்த மேப்பை பார்க்கும்போது தெரியுது. நாளடைவில் இது வந்து விரிவடைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம மக்கள் பயன்படுத்தின நகைகள். நம்ம மக்கள் சமூகம் வரையா என்னென்ன டிசைன்லலாம் தாலி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக தங்கமாகவே அப்படியே வச்சுருக்காங்க மொத்தமாக அந்த கண்ணாடி ரேக்குள்ள. இது வந்து சிங்கப்பூரில் இந்தியர்கள், அதாவது முன்னாடி எப்படி அவங்க வந்து குடியேறினாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்னென்ன எந்தெந்த துறையிலெல்லாம் வந்து அவங்க இப்போ சிங்கப்பூரில் வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு காணொளி வந்து இங்கே வச்சுருக்காங்க.